எல்லாருக்கும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அம்மா சந்தோஷப்படி உங்களை பார்க்க கண்டு குளுமையா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லவா. அம்மா பார்த்தா மாவிசைக்கு பின்படியானவே இவ சொல்றத பார்த்தா பெரிய அழகனா இருப்பாரு போலங்க. மாவீரன் குளக்கொடியால் எங்க போறாரு நேர பத்தெடுக்கு மாலையில கண்ணாடி ஜன்னலை திறந்து பார்த்தான். கண்ணாடி திறந்துட்டு பார்க்க கண்ணாடி ஜன்னலை திறந்து பார்க்கவா பத்தெடுக்கு மாளிகை கண்ணாடி ஜன்னலுக்கும் ஆயிரம் விளக்கம் பத்திற்கும் ஒரே மட்டமா இருக்கு மட்டமா இருக்கு. அப்போ மாவீதைக்கு மாயாண்டிய பாக்க மாயாண்டி மாவீதைக்கு பாக்க மாயாண்டி பாக்காரு மாயாண்டி மனதை நினைக்காரு என்ன நம்ம இப்படியே இருந்தோமானா மாம மக மாவீதைக்கு கிட்ட போய் விளையாட முடியாது. மாவீதைக்கு மூக்குல இருந்த மூக்குத்தி ஒளியாலதான் அவர் போத்துல அடிக்கி அதனால என்ன பாருங்க போய் நம்ம அம்புவாதம் பேசணும் அடுத்த வடிவத்தை எடுத்தாரு எடுத்துட்டாரு எப்படி தெரியுமா எப்படி ஒரே இறந்தோங்காண்டி போலி இறந்தோங்காண்டி போலி மாவீதைக்கு அரண்மனைக்கு முன்னதாக வந்திருந்து மாயாண்டி சுடலை தெய்வம் பாட்டாங்கிற சுடலை தெய்வமானவர் அண்ணம் என்றும் இரணம் என்றும் கேட்காரு கேட்காரு எப்படி தெரியுமா எப்படி அண்ணம் போடமா முல்லை மகள் தரும் போடமா அண்ணம் போடமா முல்லை மகள் தரும் தோழி செங்கமல தலைதா எடி செங்கமலா செங்கமலா அதாவது நம்ம தலவாசலில் யாரும் அண்ணம் என்றும் இரணம் என்றும் விச்சை என்றும் கேட்டு கொண்டிருக்கா ஒரு பண்டார கிழமை அவன் யாரா இருந்தாலும் அன்னத்தை போட்டு வாடி ஆமா அவனு குடு அப்படின்னு சொல்லவான். அவையா செங்கமல தோழி என்ன அழுக்க போட்டவளுக்கு இழுக்கு பெட்டியில இழுக்கு பெட்டியில ஆமா மனத்தனையை கொண்டு வந்து கிழவனுக்கு பண்டார கிழவனுக்கு கொடுக்க வந்தா ஆமா கொடுக்க வேகமா வார
பார்த்தார் பண்டார கிழவா. என்ன நம்ம வேலை பார்த்தவா இவா இல்லையா? இவா இல்ல, இவா இல்லையா? வேற மாதிரிலாம் இருக்கா? இவா என்ன லேசா கிழிஞ்சு செல உடிச்சிருக்கா? ஏடி என்ன, நீ யாரம்மா? வேலைக்காரி கையால அண்ணன் வாங்க மாட்டேன். அண்ணன் வாங்க வரலிய. வீட்டுக்காரி உள்ள இருக்க வேலைக்காரிக்கு தோழி என்ன? அத வீட்டுக்காரி குடுக்கணும், அண்ணன் குடுக்குது. சொந்தக்காரி உள்ள இருக்க சோழிக்காரிக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? எனக்கு சோறு போட்டுதான் உனக்கு வேலை. உன் கையால அண்ணமோ இரணமோ பிச்சையோ நான் வாங்க மாட்டேன். வேண்டாம், தேவையில்லை. வீட்டு எஜமானிய வர சொல்லு. வர சொல்லு. நான் அவ கையால வாங்கிக்கணும். அவ குடுத்தா தான் சாப்பிடுவேன். ஏ கிழட்டு பண்டாரம். ஆமா, உனக்கு வயிற்றுல பசி இல்ல? ஆமா, வயசு வீடு இதுக்கு பிறகு இந்த ஓனரம் கேட்க வீட்டுக்கு. உனக்கு முட்டுல பசி. ஆமா, அதனாலதான் வீட்டு எஜமானி கையால கேட்க. அதானே சரி, நான் போய் சொல்ற அப்படின்னு இடத்திலே வந்து சொன்னா. மாவீசக்கு இடத்துல சொல்லவா? என்ன பார்த்தால் மாவீசக்கியானவர். என்ன, ஒரு அழகான வெள்ளி தட்ட எடுத்தா? எடுத்தா. என்ன தட்ட எடுக்க? கையில வெள்ளி தட்ட. வெள்ளி தட்ட கையில எடுக்க? கையில எடுத்து வளைய தரத்த. என்ன, ஆமா சிக்குன்னு பிடிச்சிட்டு வரா? நாலஞ்சு பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு ஈரகத்தையும் போட்டு கொண்டு வரா. பொடி உள்ளி. ஆமா, அது மட்டும் இல்லாம நார்த்தங்காய் பச்சடி. மாங்காய் ஊறுகா. மாங்காய் ஊறுகா, அதுல உப்பு மிளகாத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா, மாங்காய் ஊறுகாய்க்கு. அது மட்டும் இல்ல, என்ன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குழம்பு வச்சு, அது மண்சட்டில வச்சு, அதை சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு சுண்ட கறியா வச்சிருக்கா. அதை சைட்ல வேற வச்சு வைக்க, அதையே அள்ளி வச்சு கொண்டு வந்து கிழவனுக்கு எங்க பாட்டாங்கிற துடலைக்கு கொடுக்க வாரா. அப்பதான் ஏற்று பார்த்தாரு. என்ன எங்க ஐயா மாயாண்டி? மாயாண்டி பாக்காரு. அடியே மாவீசக்கி, உன் கையால நான் அண்ணன் வாங்க வந்தது உண்மைதான். இந்த பழைய கஞ்சியவா நான் சாப்பிட வந்தேன். பழைய கஞ்சிக்கா நான் வந்தேன். நான் சுட சுட படப்பு எங்க குடியவங்களோ அண்ணன் வாங்க வந்தது உண்மைதான். உண்மை. ஆனா இப்ப எனக்கு அண்ணன் தேவை இல்ல. இல்ல, உன் கையால கொஞ்சம் தண்ணி குடுறி. தண்ணி குடுவார்களா? தண்ணிய குடு. எனக்கு தண்ணி தான் அடங்கட்டும். அடங்கட்டும். ஆமா, அப்படின்னு சொல்லவா? சரி, மாவீசக்கி பிளவுக்கொடியானவன் ஓட்டமாக ஓடி வாரி. ஓட்டமாக ஓடி வந்து திருக்கு செம்பை கையில் எழுந்தாள். திருக்கு செம்பன் என்ன தெரியுமா? திருக்கு செம்பன மேல மூடி இருக்கும் திருக்கு தேக்கி, கீழே மூடி இருக்கும் துறக்கிறதுக்கு. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும் போது பொண்ணு கையில என்ன இருக்கும்? திருக்கு செம்பு கொடுப்பாங்க. கொடுப்பாங்க எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மாமியாளுக்கு தண்ணி கொதி கொண்டு கொடுக்கறதுக்கு. அவ தெரையில் இருப்பாள்ல, தண்ணி கையில கொடுக்கறதுக்கு. திருக்க செம்ப கையில் எழுந்து அது தண்ணி கொண்டு வந்தேன். ஆண்டி நல்ல கிழவனுக்கு அது தண்ணி கொடுக்கும் போது ஏடி மாவீசக்கி. இது என்னது? என்ன ஆத்து தண்ணியை குவாய்ச்சாரா? அடி பைத்தியாரி. ஆத்து தண்ணியை கொண்டு வந்து குடிக்கிய? ஆத்து தண்ணியில ஐயர செத்து பிறக்கும். ஆத்து தண்ணியில ஐயர் எல்லாம் மாசம் கடந்தா செத்துரு. வீசுல தண்ணி இறக்கி வீசும்ல. ஆமா சொல்லுதல்ல. அதனால எனக்கு ஆத்து தண்ணி வேண்டாம். ஆத்துக்கு போறவே தண்ணி குடிக்க மாட்டேன். ஆமா, ஆத்து தண்ணி எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஆமா, அப்படின்னு என்ன கண்டார கிழவன் சொல்லவா? அப்போ பார்த்துட்டாலே மாவீசக்கி, மாவீசக்கி புலமகளோ தண்ணி கொண்டு வந்து கிழவனுக்கு கொடுக்காள். பார்த்துட்டாரு பண்டாரோ, கிணத்து தண்ணி எனக்கு வேண்டாம்.
அப்படின்னு சொல்லவும் வளர்த்து தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தா அம்மா என்ன ஏ குலமகளே ஏ குலமகளா ஏ மாவிதைக்கு ஏ சிக்கிய குளத்து தண்ணியில கொக்கு எச்சம் போட்டிருக்கும் ஆமா குளத்து தண்ணியில பார்த்தா கொக்கு ஒத்த கால தூக்கிட்டு சைட்ல விழுந்துரும் கரந்துடைய பாலு அந்த பாலை கண்டு வந்து என் கையில விடு ஏன் சண்டால பே இதே இப்ப வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோம் நம்மளோட பரிகார பேச்சு அப்படிதான் இருக்கு நீ தான் எனக்கு மனைவி நான் தான் உனக்கு கணவன் ஆமா நீ பொண்டாட்டி ஆமா நல்ல சைஸ் கப்பல் கேக்கடே ஆமா சைஸ் கப்பல் கேக்க நீ ஏ தாத்தா ஏ தாத்தா ஏ பண்டாரா என்ன வார்த்தைகளை தாடி நரச்ச போச்சே கேளவா கேளவாண்டாங்கிட்டு போச்சே கேளவா தைரியண்டாங்கிட்டு போச்சே கேளவா கேளவா தாடி நரச்ச போச்சே கேளவா என்ன கதையில சொல்ல சொல்றாரு எசிட்டிச்சார் உன்னைய வச்சு நான் எப்படி வாழ்வேன் அழத்தான் செய்வேன் அதனால என்ன
இந்த பாரு என்ன தப்பா இடப்படாத அப்படின்னு சொல்லவா ஏதாவது பண்டாரம் பண்டாரம் எங்க அப்பன் காலி பெரும்புளைய மலை விலைக்கு போயிருக்கான் அவன் வந்தான்னு வைங்க உன்னை வெட்டி கண்ட துண்டமா வெட்டி காற்று நெருக்கி இறையா ஊட்டிடுவான் அதெல்லாம் என்ன போட மாட்டேன் என்ன பார்த்தோன்னு அவனுக்கு ஆசை கொடுத்து நம்ம மர்மம் வந்திருக்காரு சொல்லிடுவான் என்னது நம்ம மர்மம் வந்திருக்காரு சொல்லுவான் எங்க மாமன் காலி பிள்ளைய என்னடி ஒரே உங்க அப்பா உங்க அப்பா எங்க உங்க அப்பா எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமா எங்க மாமா உங்க மாமா உங்க அப்பா வந்தாருனா என் தாய் மாமா வந்தாருனா என்ன சொல்லுவாரு தெரியுமா என்ன சொல்லுவாரு ஏன் மருமகனே ஏன் மருமகனே இங்க வாரோ இங்க வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வாங்க கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி சரி மாமன் பேரும் போலையன் வருவா மாமன் பேரும் போலையன் வருவா வருவா மகளை கட்டி எனக்கு தருவான் தருவான் மகளை கண்ண முடிச்சு தருவான் தருவான் மகள மன முடிச்சு தருவான் தருவான் மகளை மன முடிச்சு தருவாய் மாமன் பேரும் பிள்ளையன் வரும் எனக்கு தருவான் தருவான் மகளை கட்டி எனக்கு தருவான் தருவான் அம்மா பேரும் புள்ளைய வருவான் வரட்டும் வருவான் வரட்டும் மகளைய வாழைக்கும் அழைப்பா அழைப்பா வேறு போலஞ்சி வருவாட்டா வருவாட்டா ஆடிக்கும் தீவாளிக்கும் அழைப்பா அழைப்பா ஆடிக்கும் தீவாளிக்கும் அழைப்போய் மணக்க மணக்க மஞ்சள் குளிச்சது இந்த கிழவனுக்கா
கிழவனுக்காச்சது இந்த கிழவனுக்கா பண்டார கிழவனுக்கா மாடியில பெண் வளர்ந்ததோ இந்த கிழவனுக்கா நாம் மாடியில பெண் வளர்ந்ததோ இந்த கிழவனுக்கா அவர் கையில அவர் குடிப்பாரு போயிருவாரு போயிருவாரு ஆமா அப்படின்னு மனதில் நினைத்து என்ன அரண்மனைக்குள்ளாக ஓட்டமா ஓடி வந்து பாராம்பது பாலை கொண்டு வந்து பண்டார கிழவனுக்கு கொடுத்தார். ஆமா அம்மா இந்த பாலின் மீது ஆணையாக உனக்கு பாரியாக இருப்பேன். நான் உனக்கு பாரியா இருக்கேன். இந்த பாலின் மீது ஆணையாக உனக்கு பெஞ்சாதியாக இருப்பேன். ஆமா இருக்கேன். ஆணையாக உனக்கு மனைவியாக இருப்பேன். ஆமா பால் மேல சத்தியம் பண்ணி நான் மனைவியா இருப்பேன் சொல்லுதா அப்படின்னு சொல்லி பண்டார கிழவன் கையில ஊத்துனா பாருங்க தாத்தா வாங்கி கடக்கு முடக்கு கடக்கு முடக்குன்னு குடிச்சாரு. அவர் மூணு முடக்கு தான் குடிச்சிருக்காரு. ஆமா அவர் குடத்தை காட்டுறாரு. ஏ மாவிதைக்கு இதற்கு நேரம் எட்டாவது நாள் வெள்ளி கிழமை உன்னை கருவளிப்பது நான் தான். உன்னை காபூச ஏக்க போறது நான் தான். நான் தொடல அப்படிங்கிறாரு. அப்படின்னு நெஞ்சி தட்டி சபதம் வைத்து விட்டு எட்டாவது நாளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார். ஆமா சாமியா அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எட்டாவது நாளையில மாயாண்டி துடல ஐயோ எங்க வரறானோ உடைய நோடாரண்மனைக்கு உடைய நோடாரண்மனைக்கு மாயாண்டி வராரு. நம்ம எப்படி போகலாம் என்று மனதில நினைத்து சாவி போட்டு துறப்பு பாருங்க இடைச்சாவி தொண்டு அந்த வழியாக மாயாண்டி வந்தலாவோ மாயாண்டி மனதில் மலையாளத்து மன்னன் போல மாயாண்டி வடிவம் கொண்டு பிரபஞ்ச கட்டிலே மாவிதைக்கு பக்கத்திலே மாவிதைக்கு பக்கத்திலே மாயாண்டி அமருவாரா மாயாண்டி அமர்ந்தல்லவோ பத்து நல்ல விரல்களாலி தனமுடைய கோதி வீட்டா கோதி விட்டா மன்னன் போலி மாவிதைக்கு கற்பளி மாவிதைக்கு போல கொடியா போல கோடியோ நடப்பதெல்லாம் கனபுதானே கனபுதானே என்று சொல்லி அருங்கிலி அதுங்குவா மாவிதைக்கு போல கொடியா நம்மளுக்கு நடப்பு கனவு என்று அசந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற எங்க பாட்டாங்கிற சொடல என்ன செஞ்சாரு மலையாளத்து மன்னன் போல மாவிதைக்கு கற்பழித்து விட்டு வேற எங்க
மலைவலைக்கு வந்து எங்க பாட்டாங்கிற சுடல தெய்வமானவர் மலைக்குள்ளாக வந்து அவர் என்ன செஞ்சாரு என்ன செய்கிறார் அம்மா மலையான வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மலையான வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மலவெல தன்னதீரே மாயாண்டி தனழைத்தோ சிங்கம் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மலவெளையாரே அழிக்காரு மலைவெளைக்குள்ளாக வந்து வந்திருவோம் எடுத்து சேனையோட சிறுகளங்கு சிதறியல் இருந்தார் அமையா கிளைகள் போல அனைத்தையும் பயிர்கள் எல்லாம் பறந்து பறந்து வெட்டினார் அவர் வாட்டுக்கு விட்டியா இருந்து வெட்டுதரு மலையான வடிவம் கொண்டு வான் கரும்பு உடித்தான் வாழைகளை சாய்த்தார் வாழை எல்லாம் மிதிச்சு சமட்டு தர ஆமா ஆமா மலைவள காவலில் ஏழாவது பரணில எதைக்கு முத்து பழையன் படுத்திருக்கான் அந்த பரண போய் மலையான வடிவம் கொண்டு அசைத்தாரு ஆமா காலை பிடிச்சி இழுக்காரு பரண அசைக்காமா மலைவளைய பார்த்தா எதைக்கு என்ன பழையனவன் மொத்தம் அழிஞ்சு கிடக்கு மொத்த மலைகளையும் அழிஞ்சு கிடக்கு அழிஞ்சு கிடக்கு வெட்டி இருக்கு அம்பட்டியும் அம்பட்டும் வெட்டி இருக்கு அம்மா இதை நம்ம போய் என்ன நம்ம மலையாளத்து மக்கள் இடத்துல சொல்லணும் ஆமா சொல்லணும்ல அப்படின்னு மலையாளத்து மக்கள் இடத்துல என்ன நான் வந்து சொல்லவும் சரி மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கூடி மலை வழியில என்னன்னு தெரியல